வணக்கம், என் பெயர் உமாவெங்கல். நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன். ஏஎல்பி முறையில் ஒரு ஜாதகம் பார்த்து ஜாதகருக்கு பலன் சொன்னேன். ஜாதகர் வெளிநாட்டுக்கு போகலாமா கூடாதாங்கிறது தான் கேள்வி. 18-11-1984 ராத்திரி 11:10 மதுரையில் பிறந்திருக்கார் ஜாதகர். ஜென்ம லக்னம் அவருக்கு வந்து கடக லக்னம். இப்போ ஏஎல்பி லக்னம் வந்து விருச்சிகம். ஏஎல்பி லக்னம் விருச்சிகம். ஏஎல்பி லக்ன புள்ளி அனுஷம் 2ஆம் பாதம். நவாம்சம் அனுஷம் 2ஆம் பாதம்ங்கிறது ஏஎல்பிக்கு 11ஆம் இடமான கன்னியில் வரும். ஜாதகர் வெளிநாட்டுக்கு போகலாமாங்கிற கேள்வி. சூரியன் லக்னத்தில், அதாவது ஏஎல்பி லக்னத்தில் சூரியன், புதன், கேது, 2ல் குரு, சுக்கிரன், 3ல் செவ்வாய், 7ல் ராகு, 11ல் சந்திரன், 12ல் சனி. 12ஆம் அதிபதி 2ல் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் 12ஆம் அதிபதி, அவர் 2ல் உட்காந்துருக்காரு. வெளிநாட்டு வருமானம்ங்கிறது ஒன்று அதில் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் அதிபதி குரு கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துக்கு போய் அங்கேருந்து அவர் 5ஆம் பார்வையாக மிதுனத்தை, அதாவது ஏஎல்பிக்கு 8ஆம் வீடு, விருச்சிகத்திலேருந்து மிதுனம் 8ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக சிம்மத்தையும், 10ஆம் இடத்தையும், ஏஎல்பிக்கு 12ஆம் இடமான துலாம் குரு பார்க்கும்போது, அதாவது குரு வந்து 2 குடையவர், அவர் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு வருமானம் தரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்போ போவார்? இப்போ வந்து ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அனுஷம் 2ஆம் பாதம் போயின்ட்டுருக்கு. அனுஷம் 2ஆம் பாதம் மார்ச் 11 2022 வரை இருக்குது. அவர் வந்து அதுக்கப்புறம் அனுஷம் 3ஆம் பாதம்ங்கிறது ஏஎல்பிக்கு நவாம்சம் வந்து துலாம் ராசிக்கு வரும், டீனை. அப்போ 12ஆம் இடம் போகும்போது இவர் கண்டிப்பாக வெளிநாட்டு போயிருப்பார், வெளிநாட்டு வருமானம் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 3ஆம் அதிபதி சனி. இந்த ஏஎல்பிக்கு 3ஆம் அதிபதியான சனி பகவான் 12ல் உட்காந்துருக்காரு. ஏஎல்பிக்கு விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடமான துலா ராசியில் சனி பகவான் இவரோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறார். அப்போது இவர் வந்து முயற்சி பண்ணி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி கோச்சாரத்தில் சனி வந்து 3ஆம் இடத்தில் இருந்தோண்டு தன்னோட 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ இவர் வந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அதே மாதிரி கோச்சார ராகு 7ல் இருக்கக்கூடிய ராகு 6க்கு வரும்போது இவருக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த கோச்சார ராகு 6ஆம் இடத்து ரிஷபத்தில் இருக்கிற ராகு மேஷத்துக்கு வரும்போது இந்த ஜாதகருக்கு மேஷத்துலேருந்து தன்னோட 12ஆம் இடமான துலா ராசி அவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டுக்கு போய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு பலன் கூறப்பட்டது. நன்றி.